நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்திகளோடு நான் ஹனிஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வாழ்த்து. இஸ்லாமிய நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கி 15 முக்கிய கோப்புகளில் பைடன் கையெழுத்து. 10 மாதங்களுக்கு பிறகு விமான சேவைகள் ஆரம்பம். மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை பிப்ரவரி 15ஆம் தேதி ஆரம்பிக்க எதிர்பார்ப்பு. பிப்ரவரி மாசி 15ந்த இந்தலா அப்பிட்ட ஹக்கியாவ லபேய். காத்தாங்குடியில் பல இடங்கள் விடுவிப்பு. இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இருவருக்கு கொரோனா. அவைகபது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் 46ஆவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்தில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். இதனிடையே ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 46ஆவது ஜனாதிபதியாக ஜோ பைடனும் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸும் நேற்று பதவியேற்றனர். வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் பதவியேற்பு விழா தொடங்கியது. அப்போது ராணுவ இசைக்குழுவினர் இசைக்கருவிகளை இசைத்தனர். அமெரிக்க தேசிய கீதத்தை ஜோ பைடனின் ஆதரவாளரும் போப்பாடகியுமான லேடி காக்கா பாடினார். தொடர்ந்து நடிகை ஜெனிஃபர் லோபஸின் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதையடுத்து துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் பதவியேற்றார். அவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி சோனியா சோட்டோமேயர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I Kamala Devi Harris do solemnly swear. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 127 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட குடும்ப பைபிளை மனைவி ஜில் பைடன் கையில் வைத்திருக்க அதன் மீது ஆணையாக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டார். I Joseph Robinette Biden Jr. do solemnly swear. I Joseph Robinette. அமெரிக்காவின் 46ஆவது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் ஜோ பைடனுக்கும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜோ பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நானும் எனது அரசாங்கமும் ஒரு வலுவான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு உறவை நோக்கி ஒன்றிணைந்து செயல்பட எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பலப்படுத்தப்பட்ட இருதரப்பு உறவை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் பிரதமர் மஹிந்தா ராஜபக்ஷ அரசு மற்றும் இலங்கை மக்கள் சார்பில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் இணைந்து பணியாற்ற நாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் பைடன் மற்றும் ஹாரிஸை வாழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று பதவியேற்றும் முதல் நாளில் 15 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். முதலாவதாக மெக்சிகோ எல்லையில் தடுப்புச் சுவர் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைத்து அவர் உத்தரவிட்டார். இந்த சுவர் திட்டம் தான் 2016ஆம் ஆண்டு ட்ரம்ப் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கர்கள் அனைவரும் பொதுவெளியில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அடுத்ததாக குறிப்பிட்ட சில இஸ்லாமிய நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியும் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் பெரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதற்கான செயல்முறையை தொடங்கும் திட்டங்களுக்காகவும் பைடன் கையெழுத்திட்டார். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக சுமார் 10 மாத காலமாக இலங்கை விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைத்து வணிக விமான சேவைகளுக்காக இன்று முதல் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை தொடர்ந்து சுமார் 10 மாதங்களாக மூடப்பட்டிருந்த இலங்கை விமான நிலையங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைத்து வணிக விமான சேவைகளுக்காக இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. மத்தள மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் இரண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு சுகாதார பிரிவின் விசேட கண்காணிப்பின் கீழ் திறக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய முதல் விமானம் ஓமானில் இருந்து வந்துள்ளது. ஓமானிலிருந்து குறித்த வணிக விமானம் இன்று காலை 7:40 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துள்ளது.
இந்த விமானத்தில் சுமார் 50 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளதுடன் அவர்கள் ராணுவத்தினரால் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கும் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மேலும் வணிக விமானங்கள் மீண்டும் தொடங்கவுள்ளமையினால் பயணிகள் மீண்டும் சாதாரண விமான கட்டணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமான நிலையம் திறக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை 8:30 மணி வரையில் 20 விமானங்கள் வருகை தந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. குறித்த காலப்பகுதியில் வருகை தந்த 8 விமானங்கள் ஊடாக 213 பேர் வருகை தந்துள்ளனர். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் இருந்து 76 பேர், ஓமானில் இருந்து 50 பேர் மற்றும் தென்கொரியாவில் இருந்து 13 பேர் வருகை தந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று 12 விமானங்கள் ஊடாக 542 பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். நான் ஓமான் மஸ்கட்ல இருந்து வந்திருந்தேன். நான் ஸ்ரீலங்கர் ஸ்கூல் டீச்சர். இப்போ இங்க ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்திருந்த டைம் அப்புறம் லாஸ்ட் நவம்பர் வந்திருந்தேன்னா அந்த டைம்ல வந்து ஏர்போர்ட் ஃபுல்லா க்ளோஸ்ட் ஆயிருந்தது. ஸோ பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் வெளியில தான் வச்சு எடுத்து ஏதோ ஒரு பயங்கரமா வச்சு அனுப்பியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகி இருக்குது, ஃப்ரீயா வரக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாருமே இப்போ பிசிஆர் டெஸ்ட்டுக்கும் அதோட ஹோட்டல் குவாரண்டைன் போறதுக்கும் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம். இதேவேளை சுற்றுலாத்துறையை இலங்கையில் மேலும் மேம்படுத்த இன்று முதல் தயாராகுவோம் என்ற துணைப்பொருளில் நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் இடம்பெற்றது. All visitors and our industry stakeholders are requested to frequently visit the site and to be aware of all the updates and Masa 10ක් තිස්සේ සංචාරකින්ට වසා දමුව තිබු රට අද නැවත විවෘත කරනවා. இன்று முதல் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கை தனது எல்லைகளை திறந்துள்ளது. இலங்கை நாடு பாதுகாப்பானது. சுற்றுலா அமைச்சு மற்றும் இலங்கை சுற்றுலா சபை ஆகியன இணைந்து சுகாதார அமைச்சு மற்றும் கோவிட் செயலணியுடன் நெருக்கமாக பணியாற்றி சகல வழிகாட்டல்கள் மற்றும் வழிமுறைகளும் முறையாக பின்பற்றப்படுகின்றமையை உறுதி செய்யும். அத்துடன் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை, விமான நிலையம் மற்றும் ஆகாய போக்குவரத்து, குடிவரவு மற்றும் குடிகள்வு திணைக்களம் மற்றும் துறைசார் செயற்பாட்டாளர்கள் ஆகியவற்றுடனும் நெருக்கமாக செயலாற்றுவதனூடாக சகல பாதுகாப்பு விதிமுறைகளும் பின்பற்றி இலங்கை சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு சரியான வழிமுறைகளை திறந்துள்ளது என்பதை உறுதி செய்கின்றேன். சர்வதேச சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்கின்றோம். දැන් ඔබට මේ රට විවෘතයි. සෞඛ්‍ය මාර්ගෝපදේශක අනුව සුරක්ෂිත ගමනාන්තයක් සඳහා මේ දිවිනෙන්ට එන්නයි අපි ආරාධනා කරනවා. இதன் போது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்நாட்டு சமூகத்தாரின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் செயல்முறைகள் அடங்கிய தொகுப்பும் வெளியிடப்பட்டது. Special moments. பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் கல்வி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ், சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் அசேல குணவர்தன ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பஸ்நாயிர பலாத்தே தருவன்டத் பாசல் ஆரம்ப கல்ல அத்தியாபன கட்டத்து கருகணியாம சந்தா வஸ்தாவ லபாகனி விதுஹால் பதி துமான் ல விமசல பலா கொட்டாச சௌக்கிய சஹா அத்தியாபன சஹா மகாஜன சௌக்கிய சஹா சௌக்கிய வைத்திய நிலதாரின் கெந்தவல திசாபதி துமாலாகி பிரதானத்துவேன் பெப் ஜனவரி மாசி 28 ஹோ ஜனவரி மாசி 29 ஹோ பிப்ரவரி மாச பலவிந்த தின துணைங் இக்கக்க திசாபத்துமாலாகே பிரதானத்துவேன் தீந்து தீரன அரகின நிர்தேச எதிரிபாத் கரண்ண கீழா. பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி முதல் மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அதன்படி மேல் மாகாண பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து அதிபர்கள், சுகாதாரம் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் ஜனவரி 28 மற்றும் 29ஆம் திகதிகளில், ஜனவரி 28 மற்றும் 29ஆம் திகதிகளில் அல்லது பிப்ரவரி 1ஆம் திகதி நடைபெறும். இக்கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகள் பின்வரும் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும். அத்துடன் பரிந்துரைகளை பிப்ரவரி 3ஆம் திகதிக்கு முன்னர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்க எதிர்பார்த்துள்ளோம். மேலும் அவர்களது வழிகாட்டலின் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சில பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும். மேல் மாகாணத்தில் 11 கல்வி வலயங்களுக்குட்பட்ட 1576 பாடசாலைகள் உள்ளன. மேலும் 79,000 மாணவர்கள் மார்ச் மாதத்தில் காப்போதா சாதாரண தர நிலை தேர்வில் கலந்து கொள்ள உள்ளனர். அதன்படி 907 மேல் மாகாண பாடசாலைகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் திங்கள் முதல் நடைபெறும். காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சில இடங்கள் இன்று மாலை 6 மணியுடன் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன.
மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசடி கிராம சேவையாளர் பிரிவு இன்று 6 மணியுடன் முடக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6:30 வரையில் புதிதாக 337 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 7268 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 769 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 55526 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 47984 பேர் குணமடைந்துள்ளனர். 274 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கை கிரிக்கெட் அணியின் 2 வீரர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. பினோர பெர்னாண்டோ மற்றும் சாமிக்க கர்ணரத்ன ஆகிய வீரர்களுக்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 770 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 768 பேர் பேலிகொடு கோவிட்கோத்தோடு தொடர்புபட்டவர்கள். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பில் 270 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பா மாவட்டத்தில் 80 தொற்றாளர்களும் காலியில் 56 பேரும் மாத்தறையில் 56 பேரும் கண்டியில் 54 பேரும் மாத்தலையில் 40 பேரும் மன்னாரில் 36 பேரும் கள்ளுத்துறையில் 35 பேரும் வவுனியாவில் 26 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் புலனறுவ மாவட்டத்தில் 22 பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் 19 பேரும் குருநகலை மாவட்டத்தில் 15 பேரும் புத்தள மாவட்டத்தில் 13 பேரும் கேகாலை மாவட்டத்தில் 9 பேரும் நூரலியா மாவட்டத்தில் 9 பேரும் அன்றாதபுர மாவட்டத்தில் 6 பேரும் அம்பாறை மாவட்டத்தில் 5 பேரும் மொன்றாகலையில் 5 பேரும் ஹம்மத்தோட்ட திருகோணமலை மற்றும் பதுலாகிய மாவட்டங்களில் தலா 4 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 1 கோவிட் மரணம் நாட்டில் பதிவாகியுள்ளது. மல்லவகிதர பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 53 வயதான பெண்ணொருவர் கோவிட் தொற்றினால் IDHL சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியாவினால் ஏற்பட்ட குருதி நஞ்சு மற்றும் நீரிழிவு நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. நூரலிய மாவட்டத்தில் உள்ள மஸ்கலிய சுகாதார பிரிவில் நேற்று மாலையில் வெளியாகிய அறிக்கையின்படி 6 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்படி மஸ்கலிய பிரான்ஸ்விக் தோட்டம், ரிசைட் தோட்டம், ஹபுகஸ்தென்ன தோட்டம், சாமிமலை மகநிர்வாகிய தோட்டங்களில் தலா 1 தொற்றாளர்கள் வீதம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கொழும்பிலிருந்து வருகை தந்தவர்கள். ஏனைய 2 தொற்றாளர்களும் மஸ்கலிய நகர பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களும் கொழும்பிலிருந்து வந்த நபர்களோடு தொடர்பு பட்டவர்கள். வவுனியா கந்தசாமி கோவில் வீதி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளைச் சேர்ந்த வியாபார நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் ஆன்டிஜென் பரிசோதனைகள் இன்று இடம்பெற்றுள்ளன. பன்னார் மாவட்டத்தில் இந்த மாதம் கொரோனா பரவல் நிலை தீவிரமடைந்துள்ளதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. இந்த மாதத்தில் இதுவரை 100 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று மாத்திரம் 30 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். செய்யப்பட்ட பரிசோதனை முடிவுகளில் அநேகமானவை எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொதுமக்களையும் வியாபார நிலைய உரிமையாளர்களையும் கேட்டுக்கொள்வது, தேவையற்ற விதத்தில் நகரங்களுக்கு வருகை தருவதையும் தேவையற்ற விதத்தில் வியாபார நிலையங்களில் மக்கள் கூடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. இதேவேளை இன்று மாலை 6 மணி தொடக்கம் சில பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் சட்டம் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 165 காத்தான்குடி கிராம சேவையாளர் பிரிவு 3, 165A காத்தான்குடி மேற்கு கிராம சேவையாளர் பிரிவு, 165B காத்தான்குடி கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவு, 166 காத்தான்குடி கிராம சேவையாளர் பிரிவு 2, 166A காத்தான்குடி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு, 167A காத்தான்குடி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு, 167B காத்தான்குடி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு, 167D புதிய காத்தான்குடி மேற்கு கிராம சேவையாளர் பிரிவு, மேலும் பண்டாரகம் அட்டுலகம பிரதேசத்துக்குட்பட்ட 660A எப்பிட்டமுள்ள கிராம சேவையாளர் பிரிவு, 659B பமுனமுள்ள கிராம சேவையாளர் பிரிவு, மேலும் ஒன்றாகல படல்கும்புர பிரதேசத்துக்குட்பட்ட அழுப்பொத்து கிராம சேவையாளர் பிரிவு ஆகியன இன்று மாலை 6 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசடி கிராம சேவையாளர் பிரிவு இன்று மாலை 6 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. குண்டூசி எனும் தயாரிக்காத நாடு என்று இனியும் நம்மை நாமே குறை கூற பயனில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பன்னிப்பிட்டிய மாகும்பர பிரதேசத்தில் நிறுவப்பட்ட யோ பிராண்ட் பாதனி தொழிற்சாலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்ட பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
எமது நாட்டின் எதிர்காலம் குறித்து இளைஞர்களான நம் அனைவருக்கும் எதிர்பார்ப்புகள் உள்ளன. அனைவரும் காண்பது ஒரே கனவு. அது நம் நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாகும் கனவாகும். நாம் உலகின் மத்தியில் பிற நாடுகளை விட மானுட குணாதிசயங்களினால் சிறந்த தேசமாகும். வரலாற்றில் எமது நாடு பல்வேறு துறைகளில் மதிப்பு வாய்ந்ததாக விளங்குகின்றது. அண்மை காலத்தில் வெவ்வேறு அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் குறிக்கோள் மாற்றமடைந்தது. எனினும் நாட்டு மக்களதும் நாட்டினதும் குறிக்கோள் தொடர்பில் நாம் எப்போதும் பொறுப்புடன் பயணிக்கின்றோம். இன்று கோவிட் நெருக்கடி முழு உலகையும் ஆட்கொண்டுள்ளது. பிற நாடுகளில் போன்றே நமது நாட்டிலும் அது மக்களின் வாழ்வியலில் பாரிய தாக்கம் செலுத்தியுள்ளது. வைத்தியர்கள், சுகாதார ஊழியர்கள், பாதுகாப்புத்துறை, அரச ஊழியர்கள் போன்றே தனியார் துறையைச் சேர்ந்த நீங்களும் நாட்டின் அனைத்து பொதுமக்களும் முறையான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி இந்த சவாலை வெற்றி கொள்ள பாடுபடுகின்றனர். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அதற்கு தேவையான தலையீட்டை செய்துள்ளோம். தொழிற்சாலைகள் இன்று முதல் பாதணிகளை உருவாக்க தொடங்கும் போது ரப்பர் செயற்கையாளர்களும் பொருளாதார ரீதியாக பயனடைவார்கள். அவர்களின் குடும்பங்களில் வருமானம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதுபோன்ற ஒரு தொழிற்சாலையில் தொழில்நுட்ப பார்வை பெற நீங்கள் சில நேரங்களில் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். நம் இளைஞர்கள் இப்போது இவ்வாறு அந்த அறிவை பெற முடியும். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது மதிப்பு மிகுந்த உற்பத்தியின் பொருளாதார நன்மைகள் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு கிடைக்கும். இது தெற்காசியாவில் இரண்டாவது பெரிய காலுறை ஏற்றுமதி உற்பத்தி நிறுவனமும் உங்களுக்கு சொந்தமான இவ்வகையிலேயே பாரிய சேவையை வழங்கும் நிறுவனமாகும். எனவே ஒரு குண்டூசி ஏனும் தயாரிக்காத ஒரு நாடு என்று நம்மை நாமே கூறிக்கொள்வதில் பயனில்லை. நாம் கடந்த காலத்திலிருந்து நல்லதை பெற்று எதிர்காலத்திற்காக இன்று நாம் செயற்படுத்த வேண்டும். ஒரு வளமான நாட்டை நோக்கிய பயணத்திற்கு அத்தகைய ஒரு தொழிற்சாலையின் சக்தி மகத்தானது. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தனது உரையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் இன்று கட்சி தலைமையகத்தில் தமது கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தனர். நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி ஒன்று அவசியம் என்பதை பலரும் உணர்ந்துள்ளதாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்துள்ளார். சிறிகொத்தவில் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய நிர்வாகிகள் அனைவரும் தமது பொறுப்புகளை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்தனவும், உபதலைவராக அகிலவிராஜ் காரியவசமும், பொதுச் செயலாளராக பாலித் ரங்கிய பண்டாரவும், கட்சியின் பொருளாளராக ஏ எஸ் எம் மிஸ்பாவும் பதவியேற்றுக் கொண்டனர். நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி ஒன்று அவசியம் என்பதை பலரும் உணர்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியை புதிய உத்வேகத்துடன் மீள கட்டியெழுப்பி மாற்று கட்சியின் இடத்தை நிரப்பிக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளது. தமது இந்த செயற்பாடுகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்குங்கள். இதேவேளை கொள்வ துறைமுகத்தின் கிழக்கு முனையம் அல்லது துறைமுகத்தின் எந்தவொரு பகுதியையும் வேறு நாடுகளுக்கு விற்பதற்கு 2019 தமது அரசாங்கம் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக இன்று அந்த கட்சியால் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் அல்லது அதன் எந்தவொரு பகுதியையும் இந்தியாவுக்கோ ஜப்பானுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ விற்பதற்கு 2019 எமது அரசாங்கம் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கிழக்கு முனையத்தை விற்பதற்கான நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை. அதன் அபிவிருத்தி மற்றும் செயற்பாடுகள் என்பவற்றை இருக்கட்டங்களாக முன்னெடுப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டிருந்தது என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஹிந்தானந்த் அலுத் கமேகேவுக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாளர் சாணி அபேசேகர உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. போலியான சாட்சிகளை தயாரித்து நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைதான குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபேசேகர உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கம்பகா பதில் நீதவான் மகேஷ் ஹேரத் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவர் மூவரையும் அடுத்த மாதம் 3 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதேவேளை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமுகேவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மேலதிக விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3 இடம்பெற உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் ஆதித்ய கடபெந்திகே இந்த உத்தரவை பிறப்பித்தார். இலங்கை சுதந்திர தொழிலாளர் காங்கிரஸ் என்ற தொழிற்சங்கத்துக்குரிய 39 லட்சம் ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து அதீத குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சர் மஹிந்தானந்தவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போலி காணிகளை உறுதிகளை தயாரித்து தலைமன்னார் பகுதியில் உள்ள காணியொன்றை விற்பனை செய்ய முற்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள ரிஃப்கான் பதூதீன் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பான இரசாயன பரிசோதனை அறிக்கை
கிடைக்கப்பெற்றுள்ளதாக கொழும்பு பிரதான நீதவான் முகமத் மிஹார் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சந்தர்ப்பம் தொடர்பான விசாரணை அறிக்கை மே மாதம் 6ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தலைமன்னார் பகுதியிலுள்ள 80 ஏக்கர் காணியை போலி உறுதி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்தமை தொடர்பில் ரிஃப்கான் பதுதீன் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு வாழைச்சினை பகுதியில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகின்றன. மட்டக்களப்பு காகித நகர் கிராம சேவகர் பிரிவில் கடந்த ஒரு வாரமாக காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்தமையினால் இப்பிரதேச விவசாயிகள் அச்சம் கலந்த சூழ்நிலையில் நெற்பயிர் செய்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். வாழைச்சேனை கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்ட இப்பகுதியில் பெரும்போக வேளாண்மை அறுவடைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் இச்சூழ்நிலையில் காட்டு யானைகள் வயல்வெளிகளில் உலா வருவதுடன் நெற்பயிர் செய்கைக்கு சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வயலுக்குள் நுழைந்த காட்டு யானை ஒன்று வயலை சேதமாக்கியுள்ளதுடன் விடிந்தும் அது செல்லவில்லை. இதனால் விவசாயிகள் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அச்சநிலைமை தோன்றியது. அதன் பின்னர் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் விவசாயிகளின் ஒத்துழைப்புடன் சுமார் 4 மணி நேர போராட்டத்தின் பின்னர் வயலை விட்டு யானையை துரத்தினர். யானையின் வருகையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என இப்பிரதேச விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இப்பகுதியில் மின்சார வேலியினை அமைத்து விவசாயிகளின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க முன்வருமாறு அவர்கள் உரிய அதிகாரிகளை வேண்டி நிற்கின்றனர்.